ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை கற்றுக்கலாம், இங்கே கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாவை இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். இது நார்மல் இட்லி மாவு தான், உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண மாவுலேருந்து இப்போ இவ்வளோ தண்ணியாக நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ இப்போ நம்ம அழகாக ஆப்பம் வைக்க போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு 2 கரண்டி ஆப்பம் மாவை எடுத்து இதில் நான் இந்த பேனில் போட்டுட்டு எப்பவும் போல் ஆப்பத்துக்கு சுற்றுற மாதிரி அழகாக இப்படி சுற்றிடணும். சுற்றிட்டு லைட்டாக ஆயில் இதில் போட்டுட்டு இதை நான் இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். சிம்லியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஆப்பம் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆப்பம் ஆயிட்டுருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ தட் முட்டை அப்போ நல்லா வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சுட்டு வச்சுருக்க அப்பத்தையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், எப்படி வந்திருக்குன்றத பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்பத்தை நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அடுத்தது எப்படி ஊற்றணுங்கிறத காமிச்சேன். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்பம் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்பத்துக்கு ஒரு எக்கை எப்படி உடச்சி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு எக் ஆப்பம் காட்டுறேன். இப்போ இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் அழகாக வர ஆரம்பிச்சிடும். சைடில் இந்த மாதிரி தனியாக வர ஆரம்பிச்சிடும். அப்போயே தெரிஞ்சிடலாம் நம்ம ஆப்பம் கரெக்டான இதில் தான் நம்ம வச்சுருக்கோங்கிறத. இந்த இந்த ப இந்த பக்கத்தில் நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுவேன். இந்த ஆப்பம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்குறோம். நான் சொல்லியிருக்க அந்த பேட்டரை திருப்பி எடுத்து 2 கரண்டி மாவு இதில் போட்டுட்டு ஜஸ்ட் ஏற்றணும். அழகாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். நடுவில் எப்பவுமே கொஞ்சம் அதிகமான மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆப்பத்தோட கரெக்டான அந்த டெக்ஸ்சர் வரும். நடுவில் ஃப்ளஃபியாக இருக்கும், சைடில் கொஞ்சம் தின்னாக இருக்கும், இந்த கிறிஸ்ப் நல்லாயிருக்கும். ப்ளஸ் லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ முட்டையை உடச்சி இதில் நான் ஆட் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு இங்கேயே பெப்பரையும் போட்டுடணும். பெப்பரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எக் பெப்பர் ஆப்பம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டான இதில் ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நல்ல எக் ஆப்பம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் ஆப்பம் வித் எரா தலை கிரேவி, யம்மி டு டேஸ்ட். நான் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்ச முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. பார்த்தீங்கன்னா அந்த சின் க்ரஸ்ட், நல்ல க்ரஸ்ட் வந்திருக்கும். எடுக்கும்போது அது தானாகவே அழகாக தனியாக வந்துடும். இப்போ முட்டை ஆப்பத்தை பார்த்தீங்கன்னா நடுவில் அதோட எக்கு ஆப்பத்தோட அந்த இது வந்திருக்கு. ஸோ இப்போ ரெடி டு சர்வ். ஸோ முட்டை ஆப்பம் வித் எராத்தல கிரேவி ரெடி. முட்டை ஆப்பம் வித் எராத்தல கிரேவி ரெடி. நீங்கள் இப்போ இந்த ஆப்பத்தோட டெக்ஸ்சரையும் அதோடைய ஆப்பத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ எம்மி டு டேஸ்ட். தேங்க்யூ.